ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிஎஃப் பென்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது பட் நான் வந்து அதை வந்து கிளைம் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து கம்மியான அமௌண்ட் தான் வந்து கிரெடிட் ஆகிருக்கு ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காமல் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணால் ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது ஸோ அவங்களோட பென்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பட் அவங்களுக்கு கிரெடிட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஸோ என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிபி டே அப்படின்னு ஒன்று உண்டு அதாவது நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மந்தும் எவ்வளோ லீவ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது கேல்குலேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே லீவ் எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லீவுக்கான அந்த அமௌண்ட்டை வந்து கட் பண்ணிட்டு தான் மீதி அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து கம்மியாகும் உங்களோட எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுதோ ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா ஆயிரும் பட் பென்ஷன் அமௌண்ட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமான டேஸ் வந்து லீவ் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து உங்களோட கம்பெனி சைடில் கட் பண்ணிட்டு தான் மீதி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க நானும் இதை பத்தி டீட்டெயிலாக விசாரிச்சேன் சோ அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த லீவ் டேஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கம்மியான அமௌண்ட் தான் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிபி டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்டடே பண்ணிடுவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டென்சி வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ இது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி சைடில் போயிட்டு அந்த என்சிபி டே அந்த ஃபார்மை வந்துட்டு ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ண சொல்லணும் ஸோ இப்படி அவங்க வந்துட்டு அந்த என்சிபி டேக்கான அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது உங்களால் வந்து பிஎஃப் பென்ஷன் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி அமௌண்ட் தான் வந்து வித்ரா ஆகிருக்கும் ஸோ மீதி அமௌண்ட் வந்து வித்ரா ஆகாமல் நிறைய அமௌண்ட் வந்து அப்படியே இந்த பென்ஷனில் வந்து இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் போய் கேட்டிங்க அப்படின்னா இதுக்கான அந்த என்சிபி டேக்கான அந்த ஃபார்ம் வந்து உங்களோட எம்ப்ளாயர் வந்து சப்மிட் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதை சப்மிட் பண்ணிங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தருக்கு வந்து இதே வந்து இதே சொல்யூஷனை வந்துட்டு பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறாங்க ஸோ எனக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டில் இவ்வளோ தான் வந்திருக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து வரல என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது ஸோ என்சிபி டேக்கான லீவ் டேஸ் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துருக்கீங்க ஸோ அதுக்கான ஃபார்ம் உங்களோட எம்ப்ளாயர் சப்மிட் பண்ணா இதை வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஃப் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க ஸோ தான் நானும் உங்களுக்கு சொல்றேன் ஸோ உங்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து கட்டாச்சு அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க ஸோ உங்களோட எம்ப்ளாயர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த என்சிபி டேக்கான அந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ண சொல்லணும் ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ டேஸ் லீவ் எடுத்துருக்கீங்க இதெல்லாம் கல்குலேட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுக்க முடியுமோ ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ மறுபடியும் நீங்கள் வந்துட்டு கிளைம் வந்து அகைன்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது பிஎஃப் ஆஃபீஸில் போயிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பென்ஷன் அமௌண்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஸ்கீம் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கம்பெனியில் வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஸ்கீம் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கீம் சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்துல வந்துட்டு உங்களால ஆஃப்லைன்ல கிளைம் பண்றது வந்து கொஞ்சம் ஸ்கி அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஆன்லைனில் கிளைம் பண்ணணும் அப்படின்னா பென்ஷன் அமௌண்ட்டை ஒன்ஸ் தான் கிளைம் பண்ண முடியும் ஸோ அகைன்ஸ்ட் க்ளைம் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி கிளைம் செட்டில்டு அப்படிங்கற ரிஜெக்டட் மெசேஜும் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து யாராவது கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து கம்மியாக வந்தது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் வந்து அதுக்கு காரணம் இதுதான் ஸோ நீங்கள் வந்துட்டு அதிகமான டேஸ் லீவ் எடுக்கும் போது ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு தான் மீதி அமௌண்ட்டு தான் உங்களுக்கு டெபாசிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இது மாதிரி கட் ஆகும் ஸோ அப்படி உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கட்டாச்சு அப்படின்னா உங்களோடய எம்ப்ளாயர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஸோ அந்த என்சிப்டேக்கான அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுத்து உங்களோடய ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்கள் சோ so friends, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்